வந்து ட்ரிபிள் ஆர் ஓட கிளிம்ஸ் வீடியோ பாத்தீங்களா, எப்படி இருக்கு? உண்மையில மாசம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை மயமாச்சு எடுத்திருப்பாங்க போல. அந்த மாதிரி எடுக்கிற படங்கள்லாம் போர் அடிக்கும். ஆனால் அதில் ராஜமௌலி இருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமாகவோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து அஜய் தேவ்கானுக்கு வந்து இது புது வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாலிவுட் வந்து வேறு மாதிரி தான் பார்த்துருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒரு இந்தியன் ஒரு ஏர் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் இந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன். அலியா பட் வந்து இது வரைக்கும் பார்க்காத அலியா பட்டை பார்ப்போம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க பாலிவுட்டில் வந்து ஜோனலே வேறு. இது வந்து ராஜமௌலி சார் இருக்கு, பாகுபலிக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. இதில் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், பாகுபலியில் இருந்தவங்க யாரும் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்க போனால் பட் கேஜிஎஃப்மாக இருக்குங்கிற ஒரு இது எனக்கு டவுட் இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு சில சீன்லாம் பார்க்குறதெல்லாம் கேஜிஎஃப்ல பார்த்த மாதிரி இருந்தது. பட் படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ரெண்டு படமும் ரெண்டு படத்தோடு இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. பட் இவங்க ராஜமௌலி, ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. பட் பாலிவுட்லேருந்து ஆக்ட்ரஸ் இறக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கும் இது ஒரு வார் மூவி மாதிரி தெரியுது. ஹிஸ்டாரிக்கல் மூவிலேருந்து வாருக்கு வந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ, எதிர்பார்க்கணும். நல்லா இருக்குண்ணா, சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஜானர் வந்து எதான் ஏன்ஷியன் டைம்ஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய காலத்துக்கு கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. கேஸ்ட்லாம் வந்து எல்லாருமே ஃபேஸ் வேல்யூஸ் இருக்க ஆளுங்களாக தான் அப்பாயின் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ வந்து கண்டிப்பாக படம் நல்லா இருக்கோ இல்லையோ அந்த ஃபேஸ் வேல்யூஸ்க்காகவே ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்கண்ணா. ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். பட் படம் பிளாட் எப்படி இருக்குன்னு தெரில. பாகுபலி அளவுக்கு இருந்தது, பாகுபலியோட மிஞ்சும் நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படம். இப்போ இந்த ட்ரிபிள் ஆர் பேல ராஜமௌலி, அதுக்கப்புறம் ராம் சரண், அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர், இந்த காம்பினேஷனை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கீங்க ப்ரோ? அவங்க ஏற்கனவே சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், மூணாவது படம் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பண்ணதை விட பிரம்மாண்டமாக தான் பண்ணுவாங்க. இப்போ வேற ரீசெண்டாக மார்க்கெட்டிங் லெவலில் பிவிஆரோட சேர்த்து வேற ஏதோ ஆட் பண்ணியிருந்தாங்க, அது வேற பார்த்தேன். அப்போ படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. பொங்கல் ரிலீஸ்னு நினைக்கிறேன், வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராஜமௌலி சார்னாவே ஒரு இது இருக்குது. ராம் சரண் வந்து மாவீரன் ஒரு படம் ராஜமௌலி சார் பண்ணார், அதுக்கப்புறம் சேர்ந்துருக்காரு. என்டிஆருக்கு இது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், ராஜமௌலி சாரோட ஜூனியர் என்டிஆருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். காம்பினேஷன் வந்து ப்ரோ ராஜமௌலி படம்னாலே கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ப்ரோ பேசிக்கலாக ரொம்ப மூவிஸ் அவங்க நடிக்கலை, இருந்தாலும் டைரக்டர் வந்து கொஞ்சம் தூக்கி கதையை நிறுத்துவார்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பேசிக்காக தெலுங்கு படம்லாம் பார்க்க மாட்டேன்னா, ஸோ அதான் இப்போது எனக்கு நான் பார்க்கவே மாட்டேன். பட் ஆனால் அவங்களோட பேர், அவங்களோட வேல்யூ தெரியுதுல்ல, அதான் ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கவங்களை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரீச் பெருசாகவே இருக்கும்ண்ணா. இது இப்போ நான் அவ்வளோ தெலுங்கு மூவிஸ் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ இந்த கிளிப்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் நிறைய ஆகும் நினைக்கிறேன் இந்த கிளிப்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம். பார்த்தீங்களா, இது பாகுபலியே தாண்ட அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாகுபலியே தாண்ட அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு பீரியட்ஸ் படம், சுதந்திர போராட்டத்தை வச்சு எடுத்திருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதில் நம்ம ராஜமௌலி டச் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். மிஞ்சினா கண்டிப்பாக அவர் அதுக்கு அதுக்குண்டான எஃபர்ட் கொடுத்துருப்பார். ஏன்னா பாகுபலிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தையே தாண்டி அவரால் தான் கொடுக்க முடியும். இது வரைக்கும் வேறு எந்த இயக்குனரையும் பண்ண முடியாது. சங்கர் சார் ஜோனல் வேறு, பட் ராஜமௌலி சார் ஜோனல் வேறு. இந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி சாருக்கு அப்புறம் கேஜிஎஃப் தான் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஜோனலில். பட் இந்த படம் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக, ஆனால் முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ராஜமௌலினாலே இப்போ ஒன்று பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா கதை நல்லாயிருக்கும். இதை இதை பார்க்கலையே, ஜிம்சி பார்க்கலையே, ரெண்டுமே நல்லாயிருக்குன்னு தோணுது. பாகுபலி அளவுக்கு போகுமானு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற வச்சு தான் சொல்ல முடியும். ஆமாம், இதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது, பார்ப்போம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாகுபலியே ஒரு நார்மல் மாமியார் மருமக சண்டை மாதிரி தானா. பட் ஆனால் அந்த சிஜி ஒர்க்ஸு, அவங்க அந்த எப்படி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனாங்க அந்த விஷயத்தில் தான், கதை பெருசாக இல்லை. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த சிஜிஐ ஒர்க்ஸு, அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால பாகுபலி போச்சு நல்லாவே, பெரிய ஹை பட்ஜெட் படம்னால. இதோட பட்ஜெட் என்ன அதெல்லாம் தெரில, பட் இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா, சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே, விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. கிளிப்ஸஸ் பார்த்து சொல்ல முடியாது, டீசர் ட்ரெய்லர் ரூட்டாக பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம், மிஞ்சும் நினைக்கிறேன் பார்ப்போம். இப்போ இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது படம் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ரெண்டு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றின கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களை பற்றி. ஏற்கனவே ஒரு படம் கூட வந்திருந்தது, மகேஷ் பாபு சாரோட அப்பா வந்து பண்ணியிருந்தார், அந்த ஒரு கேரக்டர் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருக்கும் பேசிக்கலி. அப்புறம் ராஜமௌலி டச் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, சாதாரணமாக போர் எடுத்தால் வந்து சாதாரணமாக மற்றவங்களாம் இருப்பாங்க, இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ்லாம் போட்டு ஒரு புலியெலாம் வந்து கடிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது அவரோட டச்சில் இருக்கும். மகாபாரதம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப பாகுபலியும் வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், பங்காளி சண்டை மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும், ஏதோ ஒரு ஜோனல் இருக்கணும். இந்த படம் வந்து இந்த இப்ப நம்ம இந்த பொன்னியின் செல்வன், இந்த மாணிக்க வார் மூவிஸ் அந்த மாணிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிறிஸ்டாயிருக்கல் இல்லாம வார் பேஸ்டா இருக்கும், பாகுபலி மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு அந்த அளவுக்கு சிமிலராக இருக்காது. எப்படின்னா ஒரு கிளிம்ஸ் வச்சு கதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்லண்ணா. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு, கதைலாம் நம்மளால கெஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்கு பார்க்க, கிளிம்ஸ் நல்லா இருக்கு. ஒரே வார்த்தையில இந்த கிளிம்ஸ் எப்படி சொல்லணும்னா உங்களோட கருத்து என்ன? நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி எதிர்பார்த்தத விட நல்லா பண்ணியிருக்காங்க. வேற லெவல் தாறுமாறு, ட்ரிபிள் ஆக்ஷன் அவ்வளோதான் ப்ரோ. மூணு பேர் சேர்ந்தது, ராஜமௌலியும் சேர்த்து மூணு பேர் சேர்ந்து ட்ரிபிள் ஆக்ஷன் மாஸ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஹையாக இருக்குது, பார்க்கும்போது கண்டிப்பாக வரும். வேறு லெவல்,